ஸோ ப்ளஸ் டூ முடித்த எல்லாத்துக்குமே வந்து அடுத்தது என்ன படிக்கிறது அப்படிங்கிற குழப்பம் தான் அதிகமாக இருக்கும். பார்த்தா அவங்க அதை படிம்பாங்க, இவங்க இதை படிம்பாங்க, அப்பா அம்மா அதை செலக்ட் பண்ணுங்கம்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க. இதை எப்படி இதுக்குண்டான தீர்வை கண்டுபிடிக்கலாம்? இதுக்குண்டான தீர்வு நம்மக்கிட்டே இருக்குது. என்ன யோசிக்கிறீங்களா பாருங்கள். உங்களுக்கு எதில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அந்த ஆர்வம் திடீர்னு அது மேலே வந்துச்சா, இல்லை இயற்கையாகவே அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். உதாரணமாக சின்ன வயசுலேருந்தே உங்கள்கிட்ட பணம் மற்றும் நிதி நிர்வாகத்தை சிறப்பாக மேற்கொள்வது பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த துறை மீது ஈடுபாடு இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக நிதித்துறையை தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் தனித்திறமையை அக்கறை கொண்ட ஆசிரியர்கள் கண்டுகொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உங்களுக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத உங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சிறு வயதிலிருந்தே உங்களை கவனித்து வரும் பெற்றோரிடம் உங்கள் தனிப்பட்ட திறமைகள், கவனம், ஈடுபாடு குறித்து ஆலோசனை செய்வதால் சரியான வழியை கண்டுகொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பல்வேறு வகைகளில் உங்களை நீங்களே டெஸ்ட் செஞ்சு பார்த்து அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏற்றவரா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் திறமையை, உங்களுடைய ஆளுமையை கண்டுகொள்பவர்களாக நீங்கள் இருக்கணும். உங்களிடம் இருக்கும் திறமைகள் எந்த துறைக்கானவை என்பதை கண்டுகொண்டு அந்த துறையில் என்ன பாடத்தை தேர்ந்தெடுக்கலாம் என்பதை தெளிவாக சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். படிப்புகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது மோசம் இது மோசம் அப்படின்லாம் இல்லைங்க. எல்லா படிப்புமே வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வருமானத்தை தரக்கூடியது தான். அதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். படிக்கும்போதே எக்ஸ்ட்ரா திறமைகள் நிறையா வளர்த்து வச்சுக்கோங்க. உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் அதாவது வாத்தியார்கள் அவங்கள மரியாதையை நடத்துங்க. அப்போ தான் கேம்பஸ் இன்டர்வியூ அப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அதனால் இந்த படிப்பு தான் வருமானம் தரக்கூடியது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நிறைய இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு, அதுக்கப்புறம் படிப்பின் மீது தீராத காதல், அதுக்கப்புறம் புரிந்து கொள்ளும் ஆர்வம், சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை, இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உண்டான துறையை கண்டிப்பாக தாராளமாக உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். அதில் நீங்கள் சிறப்பான சாதனையும் படைக்க முடியும். அதனால் நீங்கள் ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குழம்பாமல் நீங்கள் இந்த மாதிரி உங்களையே சுய பரிசோதனை செய்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைச்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.